முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த நாட்டில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழிலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் நிலத்தில் ஒரு புதிய வகையான பூண்டு செடிகளை நட்டு வச்சுருந்தார். அந்த வகையான பூண்டுகள் அந்த நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப அரிய வகை. வெளிநாட்டிலேருந்து அவர் இறக்குமதி பண்ணி அந்த விதைகளை பயன்படுத்தி அந்த பூண்டு செடிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ என்னென்னா, இது ஒரு அரிய வகை பூண்டு அப்படிங்கிறதுனால யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. இதனால் அந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டில் போட்டு இரவு முழுவதும் அங்கேயே படுத்துருவார். இப்படி தினம் தினம் காவலுக்கு இருந்துக்கிட்டே இருந்தார். இப்படி காவலுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு திருடர்களுமே அங்கே வர்றது கிடையாது, ரொம்ப அமைதியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் திடீர்னு ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையில் அவரால் அங்கே காவல் காக்க முடியலை. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலை மட்டும் அங்கே விட்டுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்குன்னு பார்த்து திருடர்கள் நிறைய பேர் வந்து அவருடைய நிலத்தில் இருந்த எல்லா பூண்டுகளையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதிகாலையில் இவர் எழுந்து வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. எல்லா பூண்டுகளுமே கிட்டத்தட்ட அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. அந்த சமயத்தில் எல்லா பூண்டுகளையுமே திருடர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய ரூபாய்கள் இதில் வந்து நட்டமாயிடுச்சு. இவர் உடனே மன்னர்கிட்ட போயிட்டு பிராது கொடுக்குறாரு. மன்னா, இந்த மாதிரி என்னுடைய நிலத்தில் ஒரு அரிய வகை பூண்டு செடிகளை வளர்த்துக்கிட்டு வந்திருந்தேன். அந்த பூண்டு செடிகள் எல்லாமே இப்போ அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு திருடர்கள் வந்து எல்லா பூண்டுகளையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க மன்னா, நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட ரொம்ப மன்ற அடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே மன்னருமே இந்த சரிப்பா இதுக்கு விசாரிக்கலாம் நாளைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில் எல்லா மக்களுமே கூடுறாங்க. இந்த மனிதருமே அங்கே போகிறாரு. இந்த மனிதர்கிட்ட மன்னர் வந்து விசாரிக்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ வந்து இந்த பூண்டுகள்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தியா, இதை வந்து நீ நேரில் பார்த்தியா, யார் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா நான் அந்த திருடு போனதை நான் நேரில் பார்க்கல. காலையில் நான் வந்து பார்க்கும்போது என்னுடைய நிலத்தில் இருந்த எல்லா பூண்டுகளையுமே யாரோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதை வச்சு தான் திருடர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, சரிப்பா, அந்த திருடர்களை யாராவது நேரில் பார்த்து சாட்சியங்கள் இருக்கா, அப்படி யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா அந்த மாதிரி எந்த ஒரு மனிதருமே எனக்கு தெரியாது, யாருமே அந்த திருடர்களை நேரில் பார்க்கல, அதனால் அந்த மாதிரி சாட்சிகள் எதுவும் இல்லைம்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா, வேறு என்ன தான் இருந்துச்சு உன் நிலத்தில், இந்த பூண்டு செடிகள் இருந்துச்சு, அதை தவிர்த்து இந்த நிலத்து பக்கத்தில் வேறு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா இந்த சம்பவம் நடந்த அந்த நாளப்போ நான் ஒரு கட்டில் போட்டு அந்த கட்டில் தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். அதிகமான மழை பெஞ்சதுனால அந்த கட்டில் அங்கேயே விட்டுட்டு நான் போயிட்டேன். அதனால் அந்த கட்டில் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு சம்பவம் நடந்தபோது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து அங்கே இருக்கிற காவலர்கள்கிட்ட உத்தரவு போடுறாரு, அந்த கட்டிலில் போய் தூக்கிட்டு வாங்க, அந்த கட்டில் தான் வந்து இந்த திருடு போனதுக்கான சாட்சி, நான் அந்த கட்டில்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னப்பா அது, மன்னருக்கு என்னாச்சு, திடீர்னு ஒரு கட்டிலை வந்து தூக்கிட்டு வர சொல்கிறாரு, கட்டில் போய் என்னத்தை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற காவலர்கள் வேக வேகமாக போயிட்டு அந்த கட்டிலை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அந்த கட்டில கொண்டு வந்து அந்த சாட்சி சொல்கிறாங்க, அந்த கூண்டில் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ மன்னர் வந்து ஒரு மனிதர்கிட்ட எப்படி விசாரிப்பாரோ அதே போல் இந்த கட்டில்கிட்டையுமே விசாரிக்கிறாரு. இந்த கட்டில்கிட்ட, இங்கே பாரு கட்டிலே, அந்த சம்பவம் நடந்தபோது நீ தான் அங்கே பக்கம் இருந்த, நீ சொல்லு இந்த திருடர்களை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கட்டில வந்து எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே மன்னர் வந்து மறுபடியும் இரண்டு மூன்று முறைகள் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கோபமடைஞ்சிடுறாரு. அப்போது இந்த கட்டில் வந்து எதுவுமே பேச மாட்டேங்குது அப்படின்னா, இந்த களவுக்கு இந்த கட்டிலுமே ஒரு காரணமாக இருந்திருக்கும், இதுவும் கூட்டு களவணி தான் போல், இந்த கட்டிலை வந்து அடித்து உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்களுக்கு உத்தரவு போடுறாரு. உடனே அந்த வேக வேகமாக அந்த காவலர்கள் வந்து இந்த கட்டிலை வந்து அடித்து உடைக்கிறாங்க. ஆனால் அப்போவுமே அந்த கட்டில் வந்து எதுவுமே பேசலை. மன்னருக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்துருச்சு. இந்த கட்டிலை மொத்தமாக உடைச்சி எறிங்க, எதுவுமே பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அவர் வந்து உத்தரவு போடுறாரு. இப்போ இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஒரே சிரிப்பு தான். என்ன மன்னர் இப்படி விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நூதன முறையில் ஒரு வழக்கை விசாரித்தது இப்போ தான் முதல் முறை, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மன்னருக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்துருச்சு. இப்போ எல்லா மக்களையும் பார்த்து,
இப்போ நான் வந்து ஒரு வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் பொறுப்பே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது ரொம்ப தப்பு, அதனால் உங்கள் எல்லாருக்குமே தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த அரசவையில் இருந்த எல்லா மக்கள்கிட்டேயுமே ஒவ்வொரு கிலோ பூண்டு வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வாங்கிட்டு வந்த பூண்டை வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு, எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, வாங்கிட்டு வந்தவரோட விபரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த ஒரு கிலோ பூண்டையும் கொடுத்துட்டு போங்க, அந்த பூண்டுகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் வந்து இந்த விவசாயிக்கு கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னப்பா அது, சிரித்தது ஒரு குத்தமாக போயிடுச்சு, அது ஒரு காரணமாக வச்சு மன்னர் வந்து நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. சரி, மன்னர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம எதிர்த்து பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே கடை வீதிக்கு போயிட்டு ஒவ்வொரு கிலோ பூண்டுகளை வாங்கிட்டு வராங்க. இப்படி வாங்கிட்டு வந்த பூண்டுகளை கொண்டு வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அதே மாதிரி அந்த வாங்கிட்டு வந்தவரோட பெயர் விவரம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போது சாயங்கால நேரம், கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே பூண்டுகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது மன்னர் வந்து அந்த விவசாயியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, கபாருப்பா, இங்கே வந்து நிறைய பூண்டுகள்லாம் இருக்குது, இப்போ நீ சொன்ன பார்த்தியா, உன்னுடைய பூண்டுகள் வந்து ரொம்ப அரிய வகை பூண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பாரு, இதில் உன்னுடைய நிலத்தில் போட்ட அந்த வகை பூண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த விவசாயியுமே எல்லா பைகளையுமே தேடி பார்க்குறாரு. ஒரு பையை மட்டும் எடுத்து, மன்னா, இந்த பூண்டுகள் தான் நான் வந்து என்னுடைய நிலத்தில் போட்டிருந்தேன், இது வந்து இந்த நாட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது, இது ரொம்ப அரிய வகை பூண்டுகள், என்னுடைய நிலத்தில் மட்டும்தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையை எடுத்து காட்டுறாரு. உடனே மன்னர் வந்து இந்த பையை வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த கடைக்காரரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த வகை பூண்டு உங்கள்கிட்ட யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரையுமே விசாரிக்கிறாரு. இப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, மன்னா, தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மனிதர் வந்தார், அவர் தான் இந்த பூண்டுகளை எங்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே காவலர்களை அனுப்பி அந்த கிராமத்திலிருந்து அந்த மனிதரை கையும் களவுமாக பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க, கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த மனிதர் தான் உண்மையான திருடர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வழக்கு இந்த மாதிரி விசாரித்ததை அங்கே இருக்கிற எல்லா மக்களையுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மன்னர் எந்த ஒரு சாட்சியுமே இல்லாத ஒரு இடத்துல ரொம்ப சாதுரியமாக இந்த வழக்கை வந்து முடித்து வச்சிட்டாரு, உண்மையான திருடரையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு பேச முடியாத ஒரு கட்டில கொண்டு வந்து அதை அடித்து உடச்சி அதன் மூலமாக உண்மையான திருடரை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட புத்தி கூர்மையை நினச்சி மக்கள் எல்லாருமே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நிறுத்தி நிதானமாக யோசித்து அதை சரிவர ஆராய்ஞ்சோம்னா கண்டிப்பாக அதற்கான தீர்வை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரொம்ப அவசரத்தில் எந்த முடிவு எடுத்தாலுமே அது ரொம்ப தவறாக முடிஞ்சிடும். அதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தீங்க, தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிற விதம், அப்புறம் நீங்கள் விசாரிக்கிற அந்த விதம் எல்லாமே மற்றவர்களால் ரொம்ப மாறுபட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நீதியை நிலைநாட்ட முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.